வணக்கம், வந்தனம் என் நமோஸ்கார்ஸ், வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நார்த்தன் சென்டினல் ஐலண்ட், ஸோ அந்த தீவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த தீவை பற்றியும் அந்த தீவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களை பற்றியும் அவர்களை பற்றின எந்த தகவல்களுமே இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. இந்திய அரசாங்கமே அந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய பார்வையில் அந்த தீவையும் தீவில் இருக்கக்கூடிய மக்களையும் வெகு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்கு, அப்படி என்ன தான் நடந்தது, இவ்வளோ ஒரு பாதுகாப்பு 2021 அந்த ஒரு சட்டம் போடுறாங்க, இந்த சட்டம் போடுற அளவுக்கு இவ்வளோ காலம் அதில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒரு ஹிண்ட்டு, நிறைய பேர் அங்கே செத்தும் போயிருக்காங்க. யார், வெளி உலகத்திலேருந்து அவங்கள பார்க்க போனவங்க, என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். ஸோ நார்தர்ன் சென்டினல் ஐலண்ட் ஏறத்தாழ, அதாவது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், யூகிக்கக்கூடியது தான், ஒரு 50-500 பேர் வந்து அந்த தீவுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறதாக யூகம் தான் இருக்கே தவிர ஊர்ஜிதமாக தெரியாது அங்கே எத்தனை பேர் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான மேலாடை இல்லாமல், உடுப்பு இல்லாமல், கையில் அம்பு, ஈட்டி, ஸோ அந்த ப்ளோ இதெல்லாம் சொல்லுவாங்களே, அது என்ன ப்ளோ டார்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆயுதங்கள் பழங்குடியினர் வச்சுட்டு இருந்தால் அந்த ஆயுதங்களோட தான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சராசரி உணவுன்னு பார்க்கும்பொழுது அந்த கடலில் கிடைக்கக்கூடிய உணவுகளும் பழங்களும் தான் அவர்களுடைய சராசரி உணவாக இருக்குது. குடிசைகள் போட்டு அந்த குடிசையில் தான் தங்கிட்டுருக்காங்க. இவ்வளோ தான் டீட்டெயில் வந்து தெரியும், அதுவும் ரொம்ப பின்னாடி அதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். இவ்வளோ தான் அவங்கள பற்றி தெரிஞ்சது, அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னதாக கலெக்ட் பண்ண டேட்டா. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவு இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த தீவுக்கும் இன்றைக்கி மனித சமுதாயம் பயங்கர ஃப்ளரிஷ்டாக, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடம்பரத்தினோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தீவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 32 கிலோமீட்டர் தான். ஹார்ட்லி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் டூ வீலரில் போனோம்னா, அங்கே போட்டில் போனோம்னாலும் தெரியாது. ஸோ 32 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸு. ஒரு 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ரெண்டு வெவ்வேறு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்தை தேடி போன நிறைய பேர் மரணப்படுக்கையை மட்டுமே சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் மொத்தமாக எத்தனை தீவுகள் அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு 184 தீவுகள் வந்து அதில் இருக்குது. அதில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தீவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30 தீவுகள் தான் மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சென்ட்ரலிஸ் ஐலண்டும் அதே மாதிரி தான், பட் மனித சமுதாயத்திற்கு ஒவ்வாத வேறு அவங்க பழங்குடியினுடைய பழக்கத்தை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மற்ற வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் இன்றைக்கு வரைக்குமே அந்த பழங்குடி இனத்தவர்களான ஆங்கே, ஜராவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு உண்டான அந்த தாய்மொழி சென்டனலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய்மொழி தான் அவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், 18ஆம் நூற்றாண்டில் டச்சு, ஆஸ்திரேலியன் அண்டு பிரிட்டிஷ் மர்ச்சன்ஸ், அந்த இதுக்கு ட்ரேடுக்காக வந்த அந்த மாலுமிகள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அவன் என்ன கண்டுபிடிக்கிறது, அது ஆல்ரெடி இருந்தது, அந்த வழியை வரும்போது அவன் பார்த்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1771வது வருஷம் அவர்கள் வந்து இந்த நார்தர்ன் சென்டினல் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து அவர்கள் பார்த்துருக்காங்க. பட் உள்ளெல்லாம் போகலை, எதுவும் பண்ணலை. ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது இந்த நெருப்பு, இப்படி இந்த சாப்பாட்டுக்காக நெருப்பு மூட்டி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெருப்புகள் மட்டும் அவர்கள் பார்த்துருக்காங்க. பட் அந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் எதுவும் போகலை, தப்பிச்சிட்டானுங்க வெள்ளக்காரங்க. அதற்கப்புறம் இந்தியா வந்து வெள்ளக்காரனுடைய ஆளுமை கீழே வருது. ஸோ அந்த மாதிரி நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஃபுல்லாக அவனுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் போடணும் அந்த இடத்துல, ஏன்னா இவனுக்கு வந்து அந்த கப்பல் நிறுத்திருக்கு, அதுக்கப்புறம் இதர அவனுடைய தேவைகளுக்காக ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், அவன் பிடிச்சி வச்சிருப்பான்ல கைதிகள் எல்லாம், அந்த கைதிகளை வந்து தனியாக ஒரு இடத்துக்கு ஒதுக்கி அனுப்புறதுக்காகவும் ஒரு தீவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் அந்த 32 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் எங்கே நார்தர்ன் சென்டினல் ஐலண்ட்லேருந்து இவங்க கைதிகளை வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வருடம் பார்த்திங்கன்னா 1850வது வருஷம். இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் எப்போ அந்த நார்தர்ன் சென்டினல் ஐலண்ட் மேலே அந்த ஒரு பயம் வருது, அது கண்ணுக்கு உறுத்துது எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1896வது வருஷம் இந்த 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா தீவு, அதிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சு போகிறான். இந்த தப்பிச்சு போனவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு என்ன தெரிய போகுது, நேராக போய் அந்த நார்தர்ன் சென்டினல் ஐலண்டில் போய் இறங்குறான். அட, ஜெயிலே அது எந்த உயிரோடு இருந்திருப்பானா, இறங்கினது தான் கூடு, பறக்குதெல்லாம் அம்பு போட்டாங்க, போட்டு அவனை பாட்டி நீட்டாக அந்த மண்ணில் புதைச்சி போட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டே இருந்தாங்களாம். அவ்வளோதான், அவனை தேடி போனவங்க வந்து பார்த்த ஒரு இது வந்து இதுதான், அந்த படகெல்லாம் உடஞ்சி கிடக்குது, அவனை வந்து ஆளக்கானோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அந்த
நார்தன் சென்ட்ரல் ஐலண்ட் பற்றி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்துக்கு போகவும் இல்லை, அவர்கள் அதை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியோ. எனக்கு ஆச்சரியமாக இருந்தான், வெள்ளக்காரன் ஒருத்தனை அழிச்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலநாட்டணும்னு நினச்சவன், நினைக்கக்கூடிய ஆள், ஆனால் அந்த இடத்த தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்கான் பாருங்களேன். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் 1850களில் நடந்த விஷயம். பிறகு 1967 வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 20 பேர் சேர்ந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டீம்லேருந்து ஒரு 20 பேர், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொன்னால் ஹியூமன் கைண்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, 20 பேர் சேர்ந்து ஒரு டீமை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எங்கன்னா அந்த நார்த்தன் சென்ட்ரல் ஐலாண்டு போய் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகும்பொழுது பார்த்தோன்னா அங்கே அவங்க தீவில் இறங்கியிருக்காங்க. பெருசாக எந்த விதமான ஒரு ஆட்களையும் காணோம், அவர்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அங்கே போனால் அம்பு ஈட்டியும் தான் பறக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு காலி படகை மட்டும் அனுப்பிச்சி வச்சாங்களாம், பட் நோ ரெஸ்பான்ஸ், யாருமே எதுவும் இல்லை. இவங்க வந்து ஒரு வேளை வர்றதை பார்த்துட்டு அவங்க தீவுகளுக்கு உள்ளே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன். அவ்வளோதான். இதில் போனவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் டீம்னுடைய ஒரு லீடரான டிஎன் பண்டிட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவர்கள் வழக்கமாக போய் இறங்குற இடத்துல நாங்கள் ஒரு காலி படகு அனுப்பிச்சோம், பட் நோ ரெஸ்பான்ஸு. நாங்கள் வேற ஒரு இடத்துல போய் இறங்கணும், அந்த இடத்துல போகும்பொழுது நாங்கள் யாரையுமே பார்க்கல, அந்த தீவுக்காரங்களை யாரையுமே பார்க்கல, நாங்கள் ரொம்ப அப்படியே பதுங்கி பதுங்கி, ஏன்னா இவங்க கூட போலீஸு ஆர்மி எல்லாமே போயிருக்காங்க, பதுங்கி பதுங்கி நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் அப்படி உள்ளே போய் பார்க்கும்பொழுது அங்கே நாங்கள் வந்து 18 குடிசைகள் பார்த்துருக்காங்க. அது எப்படின்னா லீன் டு ஹட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி தவுந்து போகிற மாதிரி குட்டியாக இருக்கும் குடிசை, 18 குடிசைகளை பார்த்துருந்துருக்காங்க. குடிசைகளுக்கு முன்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, அங்கே வந்து சமைக்கப்பட்டு அப்படியே வச்சுட்டு போனதாக அந்த சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம ஊர் மாதிரி என்ன பண்ட பாத்திரத்தை கழுவியாக வைக்கணும், அந்த இடத்துல அந்த மீன் அதுக்கப்புறம் பழங்களை சுட்டு சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கு, பட் ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ ஏறத்தாழ இவங்களுடைய கணக்குப்படி பார்க்கும்பொழுது ஒரு 40-50 பேர் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அசம்ஷன். இப்படி தான் அங்கே வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு தாங்க கடைசி கடைசியாக நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, சென்ட்லீஸ் மக்கள், அவங்கள பற்றி தெரிஞ்ச கடைசி டேட்டா இவ்வளோ தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கூட ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேங்காய் எல்லாம் இருக்குல்ல அந்த தீவில் வந்து தென்னை மரம் சுத்தமாக கிடையாது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்காய் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இரும்பு ராடு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு இந்த பண்டை பாத்திரம் அது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க. இது நடந்தது 1967 வருஷம். மறுபடியும் 1970 வருஷமும் 80 வருஷமும் திருப்பி இவர்கள் உள்ளே போகிறதுக்கு பார்த்துருக்காங்க, பட் நோ, அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸு. அம்பு ஈட்டி எல்லாம் பறந்தோன்னே அதுக்கப்புறம் அவங்க வந்து எதுவும் பண்ணலை. மறுபடியும் 1990 வருஷம் திருப்பியும் அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த வந்து மறுபடியும் ஒரு டீம் வச்சு அனுப்புகிறாங்க. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீமில் முதல்ல போன 20 பேருமே ஆம்பளைங்க. இந்த தடவை பார்க்கும்பொழுது ஒரே ஒரு லேடி ரிசர்ச்சர் போயிருக்காங்க, மதுமாலா சட்டோபதியே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பொண்ணுக்கு போனால் மட்டும் எல்லா காரியமும் ஈஸியாக முடிஞ்சு போயிருதுங்க, பட் எனிவே அந்த மாதிரி போயிருந்துருக்காங்க. போகும்பொழுது அந்த சென்ட்ரலைஸ் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க, பட் எந்த ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பிஹேவியரோ அப்படி இப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க வந்து தேங்காய் கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டாங்க, அவங்க வந்து இவங்க பக்கத்தில் வந்தாங்களாம், அந்த படகெல்லாம் பார்த்தாங்களாம், அவங்களுடைய அந்த பெண்கள் கூடையும் குழந்தைகள் கூடையும் வந்து இவங்களுக்கு இவங்க போய் பேசினாலோ எதுவும் ஒன்றும் சொல்ல இது பண்ணிட்டாங்க. நான் பீச்சோடு நின்றுக்கணும், அந்த தீவுக்கு உள்ளே போகிறதுக்கு அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலையா. அப்போது இவங்க வந்து அந்த ஒரு தேங்காயாக தண்ணியில் ஊட்டி விட்டுருந்தது இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெடுவெடுன்னு போய் இவங்க படகுக்குள்ளேயே ஏறி ஒரு மூட்டை தேங்காயை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்மி மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி இருக்கலாம், அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இரும்பு ராட் அப்படி தானே. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அதை பிடுங்க பார்க்கும்பொழுது அவங்க வலுக்கட்டாயமாக பிடுங்கணுன்னு அவ்வளோதான். அந்த இடத்துல டென்ஷன் கிளம்ப டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து உருவிட்டு இப்படி போ அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களாம். அதோட சரி. ஸோ கடைசியாக போனது 1990 வருஷம் அங்கே வந்து போனதோட சரி. அதற்கப்புறம் யாருமே வந்து அங்கே எதுவுமே போகவே இல்லை. அதற்கப்புறம் பார்க்கும்பொழுது அந்த 1996 வருஷம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனவர்கள் டூரிஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸ் ஸோ யாருமே வந்து அந்த தீவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு தடையும் விதிச்சிட்றாங்க. இப்போ தான் ஒரு கேட்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2006 வருஷம் ரொம்ப ரீசெண்டாக இப்போது 2000களில் இந்த 2006 வருஷம் ரெண்டு மீனவர்கள் வந்து அந்த கடலில் ஒரு மாதிரி அலை சீற்றம் அந்த புயல் ஒரு காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் அந்த தீவில் கால இறங்க வேண்டியது ஒரு சூழ்நிலையாக போச்சு. பட் ரெண்டு பேரையும் ஈஸியாக முடிச்சு போட்டு அந்த மணல் திட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கேயே வந்து புதைச்சி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஸோ இது கேஷுவலாக அங்கே நடக்கிற ஒரு விஷயமாகவே ஆகிப்போச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2018 வருஷம் ஜான் ஆலன் ஷாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் அந்தாலும் கிறிஸ்டியன் மிஷினரி அந்தாலும் சரிங்களா, அந்தாலும் என்ன பண்ணுறேன்னா
அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு வந்து கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து என்னை கொண்டு போய் அந்த தீவில் இறக்கி விடு அப்படின்னு சொல்லி இப்போ போயிருந்திருக்காரு. என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய அந்த மெடிசன் எல்லாம் வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இது போடுவாங்க இல்லையா, இது நம்ம வேக்சினேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம். ஏன்னா நமக்கு 1008 சீக்கு இருக்கும், அவங்க தெம்பாக இருப்பாங்க, நம்ம போய் நம்ம சீக்கை பரப்பிட்டு வந்துடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மீனவனை வந்து லஞ்சம் கொடுத்து பிரைப் பண்ணி அந்த தீவில் கொண்டு போய் விடுன்னு சொல்லி. எதுக்கு? அந்தாலும் கிறிஸ்டின் மிஷினரியாச்சே, எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ணுறங்கிற ஒரே முடிவில் வந்து அந்த ஆள் வந்து அங்கே போய் இறங்கியிருக்கான். நிறைய கிஃப்ட்டு அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஃபஸ்ட்டு போய் இறங்கணும்னா அந்த ஆள் வந்து அந்த டைரியில் எழுதுனது என்னென்னா, ஐ ஹாலர்ட் மை நேம் இஸ் ஜான், ஐ லவ் யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதுதான் அந்த ஆள் டைரியில் எழுதி வச்சதான். பட்டு போகிறதுக்கு முற்படும் பொழுது வழக்கம் போல் அம்பும் ஈட்டியும் பறந்துருக்கு. ஒரு சின்ன பையன் எடுத்து அடித்தானா கரெக்டாக அந்த பைபிள்லேயே வந்து அது அத்தனையும் அந்த பைபிள் வந்து தண்ணியில் மூங்கினாலும் அது வந்து நனைஞ்சு போகாத பைபிள் போட்டு ஒரே தாக்கு தாக்கிட்டு அதில் ஒரு இறங்கிருச்சு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த அம்பு ஈட்டிலெல்லாம் தப்பிச்சிட்டான் அந்த ஆள், ஜானுங்கிறத தப்பிச்சிட்டா. சாமி அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது பாருங்களேன். அன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் தப்பிச்சு இந்த பக்கம் உட்காந்துட்டு மறுபடியும் டைரியில் எழுதுகிறான், இஃப் யூ வாண்ட் டு கெட் மீ ஆக்சுவலி ஷார்ட் ஆர் ஈவன் கில் வித் அன் ஏரோ தென் சோ பி இட், ஆனால் ஐ திங்க் ஐ குட் பி மோர் யூஸ்ஃபுல் அலைவ் தோ, பட் டு யூ காட் ஐ கிவ் ஆல் க்ளோரி ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டை, இப்படின்னு அந்த ஆள் டைரியில் எழுதி வச்சுருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆள் சொன்ன கடைசியில் தான் நடந்தது. இங்கே வந்து நீங்கள் அல்லலுயெல்லாம் பாட முடியாதுன்னு சொல்லி ராத்திரியோட முடிச்சு போட்டு நீட்டாக அந்த அதே போல் அந்த மணல் மேடு இருக்குது பாருங்களா, புதைச்சி போட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். ஸோ அதோட சரிங்க, 2021 வருஷம் இந்திய அரசாங்கம் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி யாருமே அந்த இதுக்கு தீவுக்கு போகக்கூடாது. அதாவது ஒரு டூரிஸ்ட்னால் நீங்கள் தூரத்துலேருந்து அந்த தீவை பார்த்துக்கு தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம், இல்லை மேலே ஏதாவது ஹெலிகாப்டர் அந்த பார்க்க மட்டும் செய்யலாம், யாருமே அந்த தீவுக்கு போகக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது, அந்த மக்களை யாரும் எக்காரணத்துக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சட்டம் போடுறாங்க. 4 T's, அதாவது தட் த்ரெட்டன்ஸ் த பீப்புள், அந்த மக்களை பயமுறுத்தக்கூடிய 4 T's என்னென்னா, ட்ராவல், டூரிசம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடு, இது 4 அந்த இடத்துல நடக்கூடாது. ஸோ அந்த ஒரு சின்ன தீவு தான், அந்த தீவுக்கு மக்கள் யாருமே இது பண்ணக்கூடாது. அவர்கள் இத்தனை எவ்வளோ காலமாக அந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட தெரியல, பட் சில 100 ஆண்டுகளாக எந்த விதமான மனித தொடர்பும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு ஒரு கிராமமே, ஒரு தீவு முழுக்க மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு களங்கமே இல்லாத ஒரு இடம், சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது, அவங்களுடைய பீஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூடு எடுத்து இதை பண்ணுறாங்க. நாட்டுக்குள்ளே ஏதோ நாசமாக பொண்ணு நம்மளே பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயமா அது. இதெல்லாம் நிறைய ஆச்சரியமான ஒரு தகவல்கள் தான். பட் எனிவே, இந்திய அரசாங்கம் அப்படியாவது ஒரு நல்லது பண்ணுது, அந்த ஒரு விஷயம் ஒன்று. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் எங்கிட்ட சொல்லாதீங்க, நான் வரல, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுடைய அனுபவம் என்ன இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்களை வேணால் ஒரு பேட்டி எடுத்து நம்ம வீடியோவில் போடலாம், சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள், நான் அவங்க இடத்துல நடப்பானி பபை.